हेलो फ्रेंड्स, वेलकम टू योजने पुदुस। इनकी नम्बर चैनल கல்லுப்போட மகிமையை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்லுப்புங்கிறது நம்ம வீட்டில் ஒரு விசேஷமான பொருள். உப்பு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, மனமும் ருசியும் கொடுக்கறதே இந்த கல்லுப்பு தான். இந்த உப்பை எப்படி பராமரிக்கணும், அதே மாதிரி இந்த உப்போட மகிமை என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உப்பு அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது. மகாலட்சுமி இந்த உப்பில் தான் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கல்லுப்பு வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் குறையாமல் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் எப்போ வேணால் உப்பு கல்லுப்பு வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து அந்த உப்பு ஜாடி நிறைஞ்சே இருக்கணும், அப்போ தான் லட்சுமி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த கல்லுப்பில் வந்து நான் தேங்காவோடு வச்சுருக்கேன். ஏங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் அதை ஃபுல்லாக வந்து உறிஞ்சிக்கிற தன்மை வந்து தேங்காவோடுக்கு இருக்குது. அதனால தான் அந்த தேங்காவோட அங்கங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது வசம்பு. இந்த வசம்பை வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குது. இந்த வசம்பை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா பணம் செல்வம் எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக நான் எதுக்கு உப்பு ஜாடியில் இந்த வசம்பை வச்சுருக்கேன்னா, இந்த வசம்புக்கு வந்து ஜீரண சக்தியை ஏற்படுத்துகிற தன்மை வசம்புக்கு நார்மலாகவே இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அதை அரைச்சி ஊற்றுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வசம்பை நம்ம உப்பு ஜாடியில் வைக்கும்போது, இந்த உப்பை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கான ஹெல்த்து வந்து நல்லா மேம்படும். இது ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது. அதே மாதிரி லட்சுமி கடாட்சமும் பணம் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாகவே சில பேர் வந்து வீட்டில் இருக்கும்போதே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவே பேசுவாங்க, நெகட்டிவாகவே அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதனாலேயே வீட்டில் எதாக இருந்தாலும் நெகட்டிவாக நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பித்தளை பாத்திரத்திலோ இல்லை வெள்ளி பாத்திரத்துலையோ தான் இந்த உப்பை வைக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு நார்மல் சில்வர் பாத்திரத்தில் வச்சு காமிச்சிருக்கேன். பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மண் பாத்திரத்தில் வைங்க. வெளியே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளியிலையோ இல்லை பித்தளை பாத்திரத்துலையோ வைங்க. ஒரு கப் நிறைய வந்து கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட ஏலக்காய், மூணு ஏலக்காயோ நாலு ஏலக்காயோ வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தை வந்து தென்கிழக்கு மூலையில் வைங்க. யாருடைய கண்ணிலையும் காலிலையும் படாதவாறு ஒரு ஓரமாக தென்கிழக்கு திசையில் வச்சுடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் வைபும் கிடைக்கும், நிம்மதியாக வாழலாம். இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கல்லுப்பை மாற்றிக்கிட்டே இருங்க. தண்ணியில் கரைச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பித்தளை பாத்திரத்துலேயோ இல்லை வெள்ளி பாத்திரத்துலேயோ வைங்க. பூஜை அறையில் வைக்கிறவங்க மண் பாத்திரத்தில் வைங்க. உப்பு நிறைஞ்சிருக்கணும் பாத்திரத்தில். அதே மாதிரி ஒரு மூணு டு நாலு ஏலக்காய் வைங்க, ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, மெயினாக குழந்தைங்களோட கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி நிறையா வந்து கல்லுப்பை எடுத்துக்கோங்க. தினமும் முடிஞ்ச அளவுக்கு தினமுமே வந்து இந்த கல்லுப்பை வச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க. முடியாதவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸில் இந்த கல்லுப்பை சுற்றி போடுங்க. சுற்றி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கிற வாஷ்பேஷனில் தண்ணியில் வந்து அப்படியே கரைச்சி விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மெத்தடை தினமுமே ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி படவே படாது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து கண் திருஷ்டிங்கிறது பெரியவங்க சின்னவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிற இந்த பொருட்களை வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பொருட்களெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் திருஷ்டி சுற்றி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி நிறையா கல்லுப்பை எடுத்துக்கோங்க. கூடவே ரெண்டு வரமிளகாய், மூணு கிராம்பு இதை வச்சு
வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுற்றி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நெகட்டிவ் எனர்ஜி போய் நல்ல சந்தோஷமாக வீடே நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி சுற்றி போட்டுடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் சொன்ன இந்த மூணு பொருளை வச்சு திருஷ்டி சுற்றி போட்டுடுங்க. அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நைட்டு தூங்கும்போது தூக்கமே வராது. என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், புக்ஸ் படித்து பார்ப்போம், பாட்டு கேட்டு பார்ப்போம், எது செஞ்சாலும் தூக்கம் மட்டும் வராது. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல தூக்கமும் வரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, செராமிக் தான் வேணும்னு இல்லை, எந்த கண்டெய்னர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க, அந்த கல்லுப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு ரூபாய் காயினையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கால் கை படாமல் சைட்லேயோ நீங்கள் கட்டிலுக்கு அடியில் இந்த பொருளை வச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பவர் கிடைக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தூக்கம் வராத போதெல்லாம் இதை தான் செய்வேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பெரியவங்களுக்கு தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் வந்து இந்த நெகட்டிவ் பவர், அதாவது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த பூச்சி தொல்லைகள்லாம் நிறையா இருக்கும், கருப்பாம்பூச்சி, கொசு இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வராமல் இருக்கணும். வீடை மொழுகணும், வீடை துடைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, மொழுகணும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் நீங்கள் பக்கெட்டில் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு டெமோவுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறேன். வீடை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்பிக்கோங்க, கூடவே வந்து கல்லுப்பு கொஞ்சமாக, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் என்ன லிக்விட் சேர்த்துக்குவீங்களோ அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடை துடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த பூச்சி தொந்தரவெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வீடும் வந்து ஒரு நல்ல பவரோட, நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கல்லுப்போட மகிமை தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.